இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஒரு ஹாய். இதுவும் என்னுடைய படங்கள் என்பது வந்து என்னுடைய படங்களே முந்தைய படங்களே ஒன்று கொன்று மாறுபட்டது தானே. மௌனம் பேசியதைக்கு ராம் மாறுபட்டது தான், ராமிலிருந்து பருத்தி வீரன் மாறுபட்டது தான், பருத்தி வீரனிலிருந்து ஆதிபவனும் மாறுபட்டது தான். ஒரு படைப்பாளி மாறுபட்ட தளத்தில் பயணிப்பது என்பது வந்து அவனுடைய சுதந்திரம். அது ஒவ்வொரு தளத்திலும் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்பது தான் அதில் முக்கியமான விஷயமாக இருக்கணுமே தவிர, ஒரே ஒரு தளத்திலே இருந்துக்கிட்டு வெறுமனை யதார்த்தத்திலேயே நிற்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்காக யதார்த்த திரைப்படங்கள் தவறுன்ற அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. இது ஒரு யதார்த்த படைப்பாளி கமர்சியல் தளத்திலும் வெற்றி பெறணும் அப்படின்றதான் என்னுடைய முதல் நோக்கம். ஸோ அந்த நோக்கம் சிறப்பாகவே நடைபெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த கேள்வி, இந்த விமர்சனம் இல்லாமல் இல்லை, ஏன் நீங்கள் உங்கள் தளத்திலிருந்து விலகி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த மட்டில் இதுவும் ஒரு நிச்சயமாக இது கடந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த தளம் தானே. இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை என்னுடைய பாணியில் அதை நான் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ அதனால் இதில் எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியலை. உங்களுக்கு வேணால் தெரியுதா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு ரொம்ப இதான கேள்வி. இது டிலேக்கான 100 காரணங்கள் இருக்கும். படம் எப்போ வெளிவந்ததோ அதிலிருந்து படம் நல்லா இருக்கா இல்லையன்றது மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர, ஒரு படம் எப்போ எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ தாமதம்ன்ற இது வந்து அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து என்ன காரணத்துக்காகவோ கூட காரணமாயிருக்கலாம், தாமதமாயிருக்கலாம். அதை வந்து நம்ம அதை எப்படி பொதுவாக வந்து அந்த தளத்தில் வச்சு மற்றும் எல்லா பொதுமக்கள் மத்தியில் விவாதிக்கவே முடியாது அது. அதனால் இப்போ திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிறது, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ரசிகருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றது மட்டுமே நாம் பேச வேண்டிய விஷயமா இருக்க முடியுமே தவிர, இது ஏன் தாமதம் என்ற கேள்வியே விவாதத்திற்கு உரியது அல்ல. ஜெயம் ரவி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பரிமாணத்தில் இந்த திரைப்படத்தில் ஆதியாகவும் பகவானாகவும் காட்சியளிச்சிருக்காரு. அதில் பகவான் திரைக்கு கதாபாத்திரம் ஒன்று வந்து என்னை பொறுத்த முடியல ஒரு இந்திய சினிமா பாத்திராத கதாபாத்திரம்தான். இதே போன்ற கதாபாத்திரங்கள் இதற்கு முன்னால் சில திரைப்படங்கள் வந்ததாக சொல்லப்பட்டால் கூட அதுவே டானாக சித்தரிக்கப்பட்டிருப்பது, இரண்டையும் கலந்து ஒரு நளினம், அந்த டான் ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படின்றது வந்து முதல் முறையாக இந்த பகவான் கதாபாத்திரம்தான். அதற்குள் ஒரு காதல், அதற்குள் ஒரு அன்பு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முயற்சி. ஸோ அந்த முயற்சிக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ரசிகர்கள் எல்லோரும் அந்த பகவான் கேரக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக திரைப்படம் என்றாலே வந்து கதாநாயகன் நல்லவனாக இருக்கணும், கதாநாயகி நல்லவனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவிலிருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. இவளும் இது இந்த 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 திரைப்படமே வந்து ஆதிபகவன் என்ற இந்த திரைப்படமே வந்து முழுக்க முழுக்க வேறு ஒரு தளத்தில், அதாவது நிழல் உலகம் என்று சொல்லக்கூடிய மாஃபியா கேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போன்ற தொழில் செய்யக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி எடுத்து சொல்லப்பட்டிருக்கே தவிர, அதனால் அதில் இருக்கிற பெண் வந்து அவன் நெகட்டிவ் இல்லை, அவன் லைஃபே அது தான். லைஃபு அதுவாக இருக்கும் பொழுது அதுக்கு பேர் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெண்ணை வந்து கதாநாயகியாக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அப்படி ஒன்று வச்சுருந்தோம். இது எல்லாமே ரெகுலர் ஃபார்மேட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். அதனால் கொஞ்சம் முதல்ல புரிகிறதுக்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு, ஒரு சின்ன தடுமாற்றம் கூட வரும் ஒரு பார்வையாளனுக்கு. ஏன்னா ரெகுலராக இவன் பார்த்த கதாநாயகன் இல்லை, ரெகுலராக இவன் பார்த்த விஷயங்கள் இல்லை, எல்லாமே வேறு வேறையாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து கதாநாயகியுடைய இந்த கதாபாத்திரமும் அப்படி தோணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வந்து இது ஒரு முயற்சி தான். நிச்சயமாக சொல்லணும்னா இது ஒரு புது முயற்சி. அந்த முயற்சி சரியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பெரிய கொடுமையான ஒரு விஷயம், இந்த திரைப்படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். ஆபாசம் இல்லை, வன்முறையும் இல்லை, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வன்முறை ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி வன்முறை ஆகும், எல்லா திரைப்படங்களையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் பொழுது இந்த திரைப்படத்திற்கு திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். நான் விஸ்வரூபம் திரைப்படத்தை தொடர்ந்து அதனால் ஏற்பட்ட சர்ச்சைகளிலிருந்து எல்லாருடைய பார்வையும் ஆதிபகவன் மேல் விழுந்த காரணத்தினால்
இது வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் திணிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் ஆதி பகவானுக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லுவேன் ஏ சர்டிஃபிகேட்டு. நான் நினச்சிருந்தா இது ஏ சர்டிஃபிகேட்டை வாங்காமல் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இதை பற்றியே ஒரு செய்தியாக்கி ஒரு 10-20 நாள் இந்த நாட்டில் பேச வைக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படுத்தியிருக்கலாம். பட் என்னுடைய நோக்கம் அதுவல்ல. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசிக்கொண்டே இருப்பது சரியானதாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் ஆதிபகவன் திரைப்படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் அது குடும்பத்தோடு பார்க்குற கண்டிஷனில் தான் அந்த படம் இருக்குது. அப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கிறதும் கூட. அதுக்கு தேவையற்ற முறையில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்றது எனக்கு வருத்தம் இருக்குது. அதையும் தொடர்ந்து இப்போ வரை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததோடு இல்லாமல் அதன் இந்த திரைப்படத்தின் பாடல்களை கூட இந்த நிமிடம் வரைக்கும் என்னால் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு முழுவதுமாக என்னால் தெரிந்து கொள்ள முடியலை. ஆனால் இது யாரோ சிலருடைய திட்டமிட்ட சூழ்ச்சியினால் இப்படி செய்யப்படுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது எனக்கு. அவ்வளோதான். எனக்கும் இவனுக்குமான நட்பு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய முதல் திரைப்படம் தான், 5வது திரைப்படமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்குது. அதனால் இந்த பயணம் சிறப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய திரைப்படம் என்றாலே இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து அதற்கான பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல் காட்சியில் பாடல் இசையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் மனக்கெட்டே செய்வார். இந்த படத்திலும் அது நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுதும் இந்த படத்தினான பின்னணி இசையில் ஒரு பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளர் தேவராஜ்னு நான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது உதவியாக அசன் கேமராமேனாக இருந்த ஒரு தேவராஜ். இப்பொழுது அவர் வேறு கன்னடம் போன்ற திரைப்படங்களில் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ப்ரீவியஸ் படங்களில் அப்பப்போ ஒரு கிளாஸ் ஒர்க்கு வந்து போயிட்டுருந்தவர். இந்த படத்தில் முழு கேமராமேனாக பரிணமிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஒளிப்பதிவு எப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நல்ல திறமைசாலி. இன்னும் இந்த சினிமாவில் நல்லா வருவதற்கான எதிர்காலம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து பாலிவுட்லேருந்து எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதுக்கான காரணம், கதையின் இரண்டாம் பாகம் முழுவதும் பின்னணி மும்பையை அடிப்படையாக கொண்ட காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு அந்த முகாமைப்போட ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருந்தால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. கதை அங்கே நடக்கிற காரணத்தினால அதனால் இங்கேருந்து நான் உபயோகப்படுத்த முடியாமல் போனது. இந்த கேரக்டருக்கு நீத்து சந்திரா கரெக்டாக இருப்பாங்க. நீத்து சந்திரா தான் எனக்கு தெரிந்தது வரைக்கும் இதை விட சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. ஒரு ஃப்யூச்சரில் கிடைக்கலாம். அதனால் இந்த கதாபாத்திரத்திற்கு வந்து நீத்து சந்திரா சரியாக இருப்பாங்கன்ற காரணத்துக்காக தான் அது தேர்ந்தெடுக்கப்பட்டது. வேறு ஒன்றும் இல்லை. இது நான் என்ன சொல்கிறது இல்லை, ஒருவேளை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் மூவி எடுக்கணும்னு நினச்ச காரணமாக இருக்கலாம். எனக்கு ரவியை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் பார்க்கணும், இந்த ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு டைமென்ஷனில் ரவி இருக்காருன்றதை சொல்லணும் அப்படின்றத நான் நினச்சேன். அது சொல்லிட்டேன். யாரும் பார்க்காத, எந்த இயக்குனரும் பார்க்காத ஒரு கோணத்தில் நான் ரவியை பார்த்தேன். அதை படமாக்கி உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன். நான் அது உண்மைதான். நீத்து சந்திரா இந்த கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பயணப்பட்ட காலத்தில் அந்த படப்பிடிப்பு காலங்களில் ஒரு முறை அவர் வந்து இது மாதிரி கராத்தே ஜிம்னாஸ்டிக் போன்ற விஷயங்களை செய்கிறத பார்த்து தான் சரி இதை திரைப்படத்தில் பயன்படுத்தினாக சரியாக இருக்கும் என்று நினச்சி தான் நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்பி அவங்க மேலே போட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி வச்சேன் நான். இப்போ ஆதிபவனுக்கு பின்னால் 4 திரைப்படங்கள் வரிசையாக காத்திருக்கு. அச்சம் தவிர்ன்ற ஒரு திரைப்படம் புதுமுக இயக்குனர் கார்த்தியுடைய இயக்கத்தில் நடிக்கிறக்காக காத்திருக்கு. கருப்பழனியப்பனோட பாண்டிய வம்சன்ற ஒரு திரைப்படம் இருக்குது. சேரனோட பேரன்பும் பெருங்கோபமும் ஒரு அரசியல் திரைப்படம் காத்திருக்கு. இதுபோக இன்னொரு அரசியல் திரைப்படமும் காத்திருக்கு. மொத்தம் 4 திரைப்படங்கள் நான் நடிப்பதற்காக மட்டுமே காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்கள் நடிக்க முடியுமான்னு தெரில. அதனால் இன்னும் இப்போ ஆதிபோனுக்கு பிறகு ஒரு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. அதை எடுத்துக்கிட்டு முதலில் ஏதாவது ஒரு படத்தில் நடிப்பேன், அப்புறம் 2வது படம் நடிக்கும் பொழுது அடுத்த டைரக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன். பாராட்டுகள் வந்து 80% பாராட்டுகளும் 20% விமர்சனங்களோடு தான் கடந்துக்கிட்டு இருக்கு ஆதிபகவன். பாராட்டுகள் எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஜானர் ட்ரை பண்ண முடிஞ்சது, எப்படி உங்களால் அதை எடுக்க முடிஞ்சதுன்றது இருந்து, 20% விமர்சனம் என்பது வந்து ஏன் நீங்கள் ஏன் இந்த படம் பண்ணுறீங்க, நீங்கள் அதை வேறு ஒரு தளத்தில் இருக்கு, இப்போ உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதை வந்து இதை ஏற்றுக்க முடியலை, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு. ஆனாலும் 80% மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க.
சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம், ரொம்ப இது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தது மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் பாராட்டுக்கள் 80% இருக்குது, 20% விமர்சனமும் இருக்குது. அதற்கான காரணம் வந்து எந்த தளத்தில் எந்த மாநிலத்தில் கதை நடக்கிறதாக சொல்லப்படுகிறதோ அந்த மொழியை இங்கே வைப்பதுதான் சரியானதாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் போயிட்டு ஒருத்தர் தமிழ்லேயே தமிழ் படம் எடுக்கிறோம் என்பதற்காக எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் தமிழ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியானதாக இருக்காது. அதனால தான் ஆந்திராவை காமிக்கும் போது தெலுங்கு, ஹிந்தி காமிக்கும் பொழுது அங்கே வந்து பாம்பே காமிக்கும் போது ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சூழல், பேங்காக்கில் கொஞ்சம் ஆங்கிலம், இடையில் எங்கேயோ ஒரு ரெண்டு இடத்துல தாய்மொழி, இதெல்லாம் இருக்குது. சார் இது களம் தான் நிர்ணயிக்குது, நான் அந்த யதார்த்தத்தை மீறக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன். அந்த காரணத்தினால தான் அந்தந்த மொழியவே பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்தது. என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய பார்வை, என்னுடைய திரைப்படங்கள் எந்த திரைப்படங்களாக இருந்தாலும் எடுத்து முடிக்கிறது வரைக்கும் தான் என்னுடைய வேலை. அதனுடைய வெற்றியோ அதனுடைய விமர்சனங்களோ அதனுடைய தோல்வியோ எதுவுமே என்கிட்ட வந்து சேராது, நான் அதை அப்படியே தூரமாக தள்ளி வச்சிருவேன். ஆதிபகவன் திரைப்படத்தை பொறுத்தமட்டில் எடுத்து வைப்பது வரைக்கும் என்னுடைய பணி இருந்தது. இந்த பகவான் என்கிற கதாபாத்திரம் தமிழ் சினிமா இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக அந்த பகவானை யாரும் மறந்துடவும் மறக்கவே முடியாது. இது போன்ற பகவான் கதாபாத்திரத்தை இன்னொருத்தர் சித்தரிக்கிறதும் அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த மட்டில் ஆதிபகவன் திரைப்படம் என்னுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்ததானே தவிர வெற்றி தோல்வியோ அல்லது இது என்னவா இன்னும் வீச்சு இதை விட பெரிய பெருசாக போப்பதா என்ன அடுத்த வாரங்களெல்லாம் அப்படின்னா அதை பற்றி எப்பயுமே நான் கவலைப்படுவதும் கிடையாது, அதை காதலை ஏற்றிக்கிறதும் கிடையாது. கொஞ்சம் சிரமமான வேலை தான் இயக்குனர் சங்கத்து வேலை, டைரக்ஷன் ஒர்க்கு, பெப்சியோட ஒர்க்கு எல்லாமே அது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. இந்த மாதிரி பல வேலைகளை செய்கிறதில்ல கொஞ்சம் சேலஞ்சிங்காக எடுத்து செய்யணுன்றது என்னுடைய எண்ணமும் கூட. அதனால் இனி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஸோ கொஞ்சம் முழுக்க முழுக்க இயக்குனர் சங்க பணியை கொஞ்ச நாளும் பெப்சி பணியை கொஞ்ச நாளும் சிரமப்பட செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அது எனக்கு ஒன்றும் பெரிய சிரமமாக இல்லை, பட் படப்பிடிப்பு நேரங்களில் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்பதும் மறக்க முடியாத உண்மை தான். அருமை தமிழ் ரசிகர்களுக்கு ஆதிபகவன் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ரசித்து உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்தியா கிளிட்ஸ் மூலமாகவே எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.